நண்பர் வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு. ப்ரோ, இப்போ என் சேனல் வந்து மானிட்டைசேஷன் ரிவ்யூக்காக இருக்குது அப்படின்ற மாதிரி, இப்போ நான் என் சேனல் இமெயில் ஐடியை மாற்றினா மானிட்டைசேஷன் அப்படியே இருக்குமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஆக்சுவலாக அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அவருக்கு வந்து மானிட்டைசேஷன் எலிஜிபிலிட்டி மீட் பண்ணிட்டாரு, மானிட்டைசேஷன் ரிவ்யூ இன் ப்ராக்ரஸில் இருக்குது, ஸோ இந்த டைமில் என் சேனலுக்கு இமெயில் ஐடி மாற்றலாமா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. அவர் என்ன மீன் பண்ணுறாருன்னு தெரில. பொதுவாக இமெயில் ஐடி மாற்றுறதுன்றது வந்து இங்கே எப்படி யூடியூப்பை பொறுத்த வரைக்கும்னா, நம்ம வந்து ஓனர்ஷிப் மாற்றலாம். இப்போ வந்து என் இமெயில் ஐடிக்கு வந்து ப்ரைமரி ஓனர் இருக்குன்னா, நான் வந்து இன்னொருத்தரையும் மேனேஜரை ஆட் பண்ணி இல்லை ஓனரை ஆட் பண்ணி அவருக்கு ப்ரைமரி ஓனர்ஷிப் கொடுத்துட்டோ இல்லை அவருக்கு மேனேஜர் ஆக்சஸோ நான் கொடுத்துட்டு என்னோடய இமெயில் ஐடியை நான் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சேனல் வந்து என்கிட்டருந்து அவருக்கு கைமாறும், இல்லை இந்த இமெயில் ஐடியிலேருந்து அந்த இமெயில் ஐடிக்கு போகும். ஸோ அவர் அதை தான் மீன் பண்ணுறாரா அப்படின்னு எனக்கு தெரில. ஸோ அப்படி பண்ணால் எதுவும் பிரச்சனை வருமா அப்படின்றது தான் அவருடைய கேள்வி. ஒரு பிரச்சனையும் வராது. இது வந்து உங்களோட சேனல், யூ ஹாவ் ஆல் ரைட்ஸ் டு சேஞ்ச் இமெயில் ஐடி. இதுக்கெல்லாம் வந்து யூடியூப் எந்த ஒரு நிர்பந்தமும் போடுறதில்ல. எப்போ அவங்க பிரச்சனை பண்ணுறாங்கன்னா, உங்களால் மற்றவங்களுக்கு பிரச்சனை, அந்த கம்யூனிட்டிக்கு பிரச்சனை அப்படின்னா தான் ஏதாவது பீனலைஸ் பண்ணுவாங்க. மற்றபடி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் தாராளமாக உங்களோட இமெயில் ஐடியை சேனலுக்கு மாற்றலாம்.